ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன் டூரோட 6th வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம முடிச்சிருப்போம். ஃபைக்கஸ் ஃபெரின்ஸில் ஒரு புத்த ஸ்டாச்சு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவை முடிச்சிருப்போம். இதோட கண்டினியூட்டி தான் அடுத்து. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் நம்ம போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டியாவில் வந்து சூப்பரான ஒரு வெரைட்டி வேரிகேட்டடு. பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும், வேரிகேட்டடாக இருக்கும், பார்க்க ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆனாலும் ஃப்ளவர் உள்ளுக்குள்ளே இருக்குது, நல்லா டீட்டெயில்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ளவரும் இருக்குது உள்ளுக்குள்ளே. இங்கே பாருங்கள் ஃப்ளவர், ஃபுல் ஃப்ளவர் தெரியுதா, ஃப்ளவரும் இருக்கும். ஸோ இது வேரிகேட்டடு, பெரிய லீஃபில் வேரிகேட்டட் ரைட்டியா. ஸோ இது எல்லாமே ரைட்டியா பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு வளர்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதை பற்றின நாலேஜ் வந்து எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு சாயில் அதோடய க்ரோத்தை நான் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அது வந்து கொக்கோ பீட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு அண்ட் சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அதோடய சாயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது, எந்த சாயிலும் எதுவுமே கலக்கல, வெறும் கொக்கோ பீட்டில் நட்டு வச்சுருவேன். சூப்பராக வளரும். எனக்கு எடுக்கும்போது ரீபார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொரியர் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும், மற்றவங்களை சேல் பண்ணும்போதும் அவங்கள போய் சேரும்போதும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மாய்ஸ்சர் இருக்கும், தண்ணி ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் சர்வே ஆகும் நம்ம கொரியரில் கூட, எவ்வளோ டிலே ஆனால் கூட. மேக்ஸிமம் நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம், மேக்ஸிமம் 3 டேஸில் வந்து எல்லாத்துக்கும், 3 to 4 டேஸில் வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து டெலிவரி ஆகிரும் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 21 டேஸ் வரைக்கும் அது சர்வே ஆகும் இன் பாக்ஸில், அதனால் யாரும் டிலே ஆனால் கூட கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ அதனால் நம்ம அனுப்புகிற செடி உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் எப்போவுமே. அதனால் நம்ம போன்சாய் சேனலில் ஸ்ரீ போன்சாயை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். போன்சாய் வேணும், பிளான்ட் வேணும், பெஸ்ட் பிளான்ட் வேணும், கொரியருக்கு வந்து நம்ம வந்து கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ்நாடுக்கு வந்து 40 ருபீஸு எனக்கு டிடிடிசியில், டிடிடிசி கொரியர்ஸாக நம்ம பொள்ளாச்சியில் தான், நம்ம வந்து நியூ ஸ்கீம் ரோட்டில் தான் வந்து நம்ம கொரியர் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம தான் அங்கே தான் அந்த 5 இயர்ஸாக நம்ம வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ரெஸ்பான்சிபிளாக பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நார்த் இந்தியாவுக்கு வந்து 130 ருபீஸில் பெர் கேஜி இன்க்ளூடிங் வாலிமெட்ரிக் வரும். ஸோ 130 ருபீஸில் பெர் கேஜிக்கு சூப்பராக ஏரில் அனுப்பிடுவோம், ஃப்ளைட்டில் அனுப்பிடுவோம். 3 டேஸில் உங்களுக்கு ரீச் ஆயிரும் எங்கே இருந்தாலும் பக்காவாக, 3 to 4 டேஸ் ஒர்க்கிங் டேஸில் ரீச் ஆயிரும் மேக்ஸிமம். அப்படியே டிலே ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 21 நாள் செடி பக்காவாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான், அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரேம் தான். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக ஷேப் பண்ணி பக்காவாக பேட் பண்ணி குட்டியாக இதெல்லாமே கீழே ரூட் ஓர் ராக்காக, சாரி ராக் ஓர் ரூட்காக நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு பெஞ்சிங் மாதிரியான ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபைக்கஸ் பாண்டா. ஃபைக்கஸ் பாண்டாலே நம்ம வந்து இந்த மாதிரி மாமே பண்ணி வச்சுருக்கோம், இயரில் ரூட்ஸோட சின்ன பாட்டில் கையில் சும்மா இப்படி கேரி பண்ணுற மாதிரி ஒரு போன்சாய் வச்சுருக்கோம். இதெல்லாம் என்னோடய பர்சனல் கலெக்ஷனு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக சர்வே ஆகும் இயரில் ரூட். இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு மரம் மாதிரி அழகாக செம்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போகன்வில்லா, நிறையா போன்சாய் இருக்குது நம்மக்கிட்ட, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெக்குனியா, சாரி திஸ் இஸ் மைக்ரோ கார்பா. ஸோ இதெல்லாமே நம்ம வயர் பண்ணி சின்ன செடியிலேருந்து வயர் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆஸ்திரேலியன் கேஷோரினா. ஸோ கொஞ்சம் பேசிக் வயரிங் கொடுத்து பெரிய மெச்சூர் ட்ரங்க்லாம் பாட்டில் மாற்றி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கேண்டில் ட்ரீ மினி. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஷேப்பில் வயர் பண்ணி பக்காவாக வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா ஃபைக்கஸ் மைக்ரோகார்பா தான், க்ரீன் ஐலாண்டுன்னு சொல்லுவோம், ஜாப்பனீஸு க்ரீன் லேண்ட் சொல்லுவோம், ஜாப்பனீஸ் சைனீஸ் பேனின்னு கூட சொல்லுவோம் இதை. ஸோ இது ஒரு இது, இது ஒரு ஃப்ரேம்னா. ஸோ பக்காவாக வயர் பண்ணி வச்சுருக்கோம் கேண்டில் ட்ரீ மினி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வயர் பண்ணி, அப்படியே வயரே விட்டாச்சு, வயர் மார்க்லாம் நிறையா விழுந்துருச்சு, ஆனால் சூப்பராக சர்வே ஆகும்.
ஃபைக்கஸ் ஜின்சிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபைக்கஸ் வெரைட்டி இது, சூப்பராக இருக்கும் பிளான்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி, இதை பற்றின வீடியோ நிறைய போட்டிருப்பேன் நான். அப்படியே இருக்குது, பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு புளிய மரம், டேமரின்னு. ஸோ இது வந்து ஏர்லேயர் பண்ண ஒரு மெட்டீரியல் தான், சூப்பராக இருக்குது. ஃப்ளவரிங்லாம் வந்து இருக்குது, ஃப்ரூட்டிங் இன்னும் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போட்டிருப்பேன் இதை பற்றின வீடியோஸு, ஃபைக்கஸ் லாங் ஐலாண்டு க்ரீன் ஐலாண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இன்றைக்கி சூப்பராக வளர்ந்து செம்மையான ஒரு போன்சாயாக நிற்கிது பாட்டில். அப்படியே பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேனியனு, மைக்ரோகார்பா, க்ரீன் ஐலாண்டு, மெச்சூர்டு பிளான்ட்டுங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும், ரொம்ப மேலேயே இருக்கும். நான் 10 இயர்ஸ்ன்னு சொல்லி சும்மா சொல்கிறேன், ஆனால் அதுக்கு மேலேயே இருக்கும், நல்லா மெச்சூர்டுங்க. பாருங்கள், பயங்கர ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு, பக்காவாக பெருசாக இருக்கும், சூப்பராக ஒரு போன்சைக்கான லுக்கு கொடுக்கும், செம்மையாக இருக்கும். பெரிய ஒரு செடிங்க, 19 இன்ச்சஸ் ஸ்பாட்டு, அது தகுந்த மாதிரி ஒரு பெரிய செடியாக இருக்கும். இது ஒரு போதி, இது வந்து போதி மரம். ஸோ இது வயர் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சைடு க்ரோத் இருக்குது, இன்னும் ஒரு சைஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மெட்டீரியலாக இருந்துச்சு, நம்ம வயர் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய சைஸு. இதே வந்து நம்ம கிளுவ ஃபாரஸ்ட்டு, இதை பற்றின வீடியோஸும் நம்ம போட்டிருப்போம். ஸோ இது அப்படியே மழை பெய்யறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, நீ ரெடி ஆகிக்குவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு நான் ஒரு அடுத்த வீடியோவாக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ப்ளூ பிரேயா நிறைய இருக்குது, இதெல்லாம் வயர் பண்ணாமல் இருக்குது இந்த சைடு எல்லாமே. ஸோ இதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் நான் பெஞ்சிங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும், ப்ரூனிங் பண்ணணும். அடுத்து இந்த வீடியோ வரும், இது பேனியனு, இதை பற்றின வீடியோவும் வரும். இந்த பேனியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், புதுசாக வர இலை வந்து இந்த மாதிரி குட்டியாக ரெட் அண்ட் ஆரஞ்சு கலரில் வரும், ரொம்ப பெருசாகாது. கிரவுண்டு கீழே ரொம்ப எவ்வளோ பெரிய போயிருந்தாலும் இலை இதுக்கு மேலே பெருசாகாது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் பொய் சொல்ல, இவ்வளோ பெரிய ட்ரங்க் வந்து பாட்டிலேருந்து கீழே போயிருக்கு, ரூட் வந்து கீழே போயிருக்கு, ஆனாலும் இலை இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் இது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி. அப்படியே நிறையா செடி இருக்குது, எல்லாம் வயர் பண்ணி வச்சுருக்கோம், ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க் பண்ணியிருக்கு, நிறையா வயர் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட் ருத்ராட்ச மரம், இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. ஒரு 7 அடிக்கு உள்ள ஒரு ருத்ராட்ச மரமாக வச்சுருக்கேன் நான். ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணணும், இதை கொஞ்சம் க்ராப் பண்ணணும், ஏர்லைட் பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அவைலபிள் இருக்குது, இன்னும் வரைக்கும் ஃப்ரூட்டிங் ஆகலை, இது மேபி ஆகலான்னு வாய்ப்பு இருக்குது இந்த டைமு. ஸோ எல்லாமே இங்கே நிறைய இருக்குது, பெரிய ஒரு போகன்வில்லா பிளான்ட்டும் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ இது எல்லாமே ஒர்க் பண்ணோம், ஃப்ளவரிங்லாம் நான் அப்படியே விட்டாச்சு. அரச மரத்துலேயே வேரி கட்டடு லீஃப் இந்த மாதிரி வரும், ஆனால் பார்க்க போதி இலை மாதிரி இருக்கும். ஸோ அரச மரம் தான் அது. ஸோ அதுலேயே வேரி கட்டடு ஒரு 3 பிளான்ட் இருக்குது, நம்ம சப்ளை பண்ணலாம், யாருக்காக கேட்டால் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய செடி உள்ளுக்குள்ளே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் பிளான்ட்டு. ஸோ இதெல்லாம் ரூட்டெல்லாம் கீழே போய் பெருசாக இருக்குது, ஒன்றே ஒன்றா இருக்குது. சைனீஸ் எல்லாம் மினி இலையெல்லாம் பெருசாகிடுச்சு க்ரௌண்ட்ல போனால. இங்கே பாருங்கள், டபுள் பேட்டல், ரைட் ஏலே டபுள் பேட்டல். இது எல்லாமே ஃப்ளவர் வந்து டபுள் டபுளாக இருக்கும், ரொம்ப ரேரு. 2 பிளான்ட்டு தான் இருக்குது மதர் பிளான்ட்டு பெரிய ட்ரங்கில். ஸோ இதை வச்சு தான் நான் ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே இருக்க இதெல்லாமே ரைட்டியாக தான், ரைட்டியாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து